ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். இப்போ ரீசெண்டாக 2-3 டேஸாக எல்வி பேங்க் அறிவித்த ஒரு கட்டுப்பாடு என்னென்னா, அவங்க பேங்க்லேருந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து எல்வி பேங்கில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10,000 கோடி மாயமாக போயிருக்கு. அதை பற்றின முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்விபி பேங்க் கிட்டத்தட்ட 560 கிளைகளை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 918 ஏடிஎம் சென்டர்லையும் வச்சு நடத்திட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எல்வி பேங்க் புதிய சிக்கல் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமர்ஸ் அவங்க வந்து புது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 25,000 மட்டும்தான் நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்விபி பேங்க் வந்து சிறு தொழில் நிறுவனங்களுக்கும் நிறைய லோன்ஸ் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு லோன்ஸ் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இவங்ககிட்டருந்து சரியாக லோன்ஸை ரீபே பண்ண ரீபே பண்ணலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாராக்கடன் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கும் இந்த பேங்க் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. அது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, எல்விபி பேங்க்குக்கு ஆர்பிஐலேருந்து மோனிட்டோரியம் கொடுத்துருக்காங்க. அதாவது இதற்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு பேங்க்ஸ் லோன் அப்ரூவ் பண்ணாலும் சரி, எதுவும் இருந்தாலும் சரி, அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வித் ஆர்பிஐயோட அப்ரூவ் இருந்தால் தான் அவங்களால லோன் அப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த எல்விபி பேங்க்லேயும் ப்ளஸ் டிபிஎஸ் பேங்க்கையும் இணைக்கிறதுக்கான ஒர்க்கையும் ஆர்பிஐ பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் தங்களோட பணத்துக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் மூலியமாகவும் நிறைய டிரான்சாக்ஷன் மூலியமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி ஒரு நாளையே 10,000 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க்லேருந்து. இதை லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பெரிய ஒரு இழப்புனே சொல்லலாம். ஸோ இதுதான் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அறிவித்தது. அதுக்கான காரணமும் இதுதான். நன்றி, வணக்கம்.